வாங்க வாங்க எங்களுடைய நம்ம வீட்டு குக்கிங் நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டல்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சோலாப்பூரி. இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். மைதா 2 கப்பு, சாதா ரவை 2 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கெட்டியான தயிர் 3 டேபிள்ஸ்பூன். தேவைக்கேற்ப சமையல் எண்ணெய். மைதா மாவை முதல்ல ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது ரவை, அடுத்தது சர்க்கரை, கெட்டியான தயிர் அதில் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, அடுத்தது உப்பு. இதை நல்லா கலந்துக்கலாம். அதில் ஒரு 2-3 ஸ்பூனு எண்ணெயும் சேர்த்து பிசையலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மாவு தயார் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் இலகலாக தயார் பண்ணிக்கலாம். பிசைஞ்ச மாவை ஒரு மூடி போட்டு மூடி சுமார் 1.5 மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து வச்சு அதை வட்டமாக தட்டிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு பூரிக்கு தேவையான எண்ணெயால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. பூரியை இப்போ அதில் போட்டுக்கலாம். கரண்டியில் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பூரி நல்லா எழும்பி வரும். இப்போ அதை திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்லா பூரி எழும்பி சரியாக வந்திருக்கு. இதை வேற பிளேட்டில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். சோலாப்பூரி தயாராயிடுச்சு. இதுக்கு நல்ல காம்பினேஷன் கிரீன் சிக்கன் குருமா. அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.